இன்று சந்தைகளில் விற்பனையாகும் காய்கறி விலை நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர்கள் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக சேலம் சூரமங்கலம் சந்தையில் இருந்து செய்தியாளர் மதியழகன் தகவல்களை தர காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். மதியழகன், காய்கறி விலை நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்கள். மதியழகன், வணக்கம் சபரினிசா. அதாவது நாம் இருப்பது வந்து இப்போ சூரமங்கலம் உழவர் சந்தையில் இருக்கிறோம். இன்றைய காய்கறி விலை நிலவரம் என்று பார்க்கும்போது இங்கே சூரமங்கலத்தை பொறுத்த உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் இங்குள்ள அதிகாரிகளே வந்து அதுக்கான காய்கறிக்கான விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுவும் விவசாயிகளுடைய அனுமதியில் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலைகள் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. இன்றைய நிலை விலை நிர்ணயம் பார்க்கும்போது தக்காளி கிலோ 44 ரூபாயாகவும், கத்தரி வந்து 3 ரகமாக 28 ரூபாய், 32 ரூபாய், 34 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 30 கிலோ 30 ரூபாயாகவும், புடலங்காய் 24 ரூபாய்க்காகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதேபோல் பீக்கங்காய் 30 ரூபாய்க்காகவும், சுரக்காய் 12 ரூபாய்க்காகவும், பூசணிக்காய் 22 ரூபாய்க்காகவும், அவரை 2 ரகமாக 46 ரூபாய், 50 ரூபாய் என 2 ரகமாக விலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொத்தவரை கிலோ 26 ரூபாயும், பாகற்காய் கிலோ 50 ரூபாயாகவும், முள்ளங்கி 24 ரூபாய் மற்றும் சேனைக்கிழங்கு 30 ரூபாயாகவும் வந்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இங்கு முருங்கைக்காய் வந்து 2 முருங்கைக்காய் 6 ரூபாய் என அவர்கள் விலையை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழங்களும் வந்து இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. பூவன் வாழை வந்து கிலோ 38 ரூபாயும், ரசதாளி வாழை வந்து கிலோ 40 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, மலைப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய காய்கறிகளான கேரட் கிலோ 66 ரூபாய்க்காகவும், பீட்ரூட் வந்து 40 ரூபாய்க்காகவும், முட்டைக்கோசு 38 ரூபாய்க்காகவும் வந்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து இன்றைய வந்து அன்றாடம் வந்து இங்குள்ள மக்கள் வந்து காய்கறிகள் தங்கள் தேவையான காய்கறிகளை அன்றாடம் வாங்கிக் கொள்வதனால அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வகையில் வந்து காய்கறி கிடைக்கிறது. இப்போ நம்மிடம் வந்து ஒரு நுகர்வோர் இருக்கார். அவரிடம் வந்து இந்த காய்கறி விலை நிர்ணயம் அவர்கள் எப்படி காய்கறி வாங்குகிறார்கள் என்பது நம்ம கேட்போம். வணக்கம் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் எப்படி இங்கே உணவு சந்தையில் வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து அப்பப்போ தேவையானது வாக்கிங் போகிற மாதிரி வாங்கிக்குவோங்க சார். வேணா 1/4 கிலோ, 1/2 கிலோ, கீரை வகை இதெல்லாம் வேணுங்கிற அளவு எங்களுக்கு தேவையான அளவு அன்னன்னைக்கு வாங்கிக்குவோம். ஆமாங்க சார். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு மற்ற சந்தைகளோட ஒப்பிடும்போது இங்கே விலை எப்படி இருக்குது? இந்த விலை வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது? ஆமாங்க சார், நம்ம கம்மி ரேட்டில் கிடைக்குது, அதனால் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். ஆ, இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் வந்து நீங்கள் இந்த சந்தையில் வந்து தேர்வு செய்கிறீங்க, அதை எப்படி நீங்கள்? எங்களுக்கு தேவைப்பட்ட காய்கறி அன்னன்னைக்கு வாங்கிக்குவோங்க சார். எதுவும் எல்லா காய்கறியும் இருக்குது, எங்களுக்கு என்னைக்கு இது அன்னைக்கு தேவைப்படுதோ அது வாங்கிக்குவோம். ஆமாங்க சார். இப்போ இங்குள்ள விலைகள் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய வருமானத்துக்கு அது கட்டுப்படியாகக்கூடிய விலைகளாக இருக்குதா, இல்லை விலை எப்படி கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு? அதனால் மழை குறைவுனால கொஞ்சம் கூடுதல் தான் இருந்தாலும் இன்னையோட கம்மி ரேட்டுதுங்க சார். மற்ற சந்தைங்களோட இது கம்மி ரேட்டு தான். ஆமாங்க சார். இப்போ வெளிநாட்டு சந்தைக்கு போனால் தக்காளி 50 ரூபா 60 ரூபா இப்படி வாங்குறாங்க. 1/4 கிலோ 5 ரூபான்னு இங்கே கிலோ கணக்கில் வாங்கிக்கிறோம். 20 ரூபாய்க்குன்னா ஒரு 1/2 கிலோ இப்படி வாங்கிக்குவோம். அதனால் இப்போ நீங்கள் அன்றாடம் வாங்குறதுனால உங்களுக்கான உணவு சுவை தரம் அது அப்படி வாக்கிங் போகிற மாரி வந்து வாங்கி போயிடுவோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க சார். நன்றி சார். நன்றி சார். வந்து அதாவது இன்று இங்குள்ள மக்கள் வந்து ஏன் சார் சேலத்தில் உள்ள மற்ற சந்தைகளை விட சூரமங்கலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சந்தையில் விலை குறைவாக கிடைப்பதால் மக்களின் வருகை அதிகமாக இருக்கிறது என அங்கிருக்கும் நுகர்வோர் ஒருவர் தெரிவிக்க நாம் கேட்டோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.